இப்போ நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்தாச்சு. பர் பர்சனுக்கு 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் ரெண்டு பேர் வந்ததால் 40 ருபீஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே போய் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம குட்டி சீரியல் தான் பார்க்க போகிறோம். தோதா இருக்குது, வாங்க அந்த குட்டி சீரியலில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அது குட்டி ஸ்கிரீன். குட்டி சீரியல்லாம் நமக்கு தான் ஒன்று தான், நம்மளும் சின்ன பசங்க தானே. இங்கே பாருங்க, ஆனால் சில் கிளைமேட்டில் சூப்பராக இருக்குது. நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இந்த ஸ்பாட். உங்களுக்கு பாண்டிச்சேரியில் இருக்கிற 90 பீப்புள்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த இடம் தெரியும் உங்களுக்கு. இருந்தாலும் நான் ஏன் இதை காட்டுறேன்னு தான், வெளியூர்லேருந்து வர உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான். இதை பாருங்க, சர்க்கஸ் இல்லாமா யானை சர்க்கஸ் சீசன் தாண்டா அது. அதெல்லாம் நீ போய் ஏற, அதை கழுத்து மேலே வைப்பாங்க. இருந்தாலும் நமக்கு சீசா ஆனதுதான் ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேருக்கு எங்களை மாதிரி எரும மாட்டெல்லாம் சீசா ஆனோன்ட்டு கமெண்ட் பண்ணிக்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியல. ஆமாம், பண்ண முடியல, ஆனால் நாங்கள் பண்ணுவோம். இப்போ நாங்கள் பண்ணுற அட்ராசிட்டி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒன்று ரெண்டு மூணு குறிகள்லாம் என் கூட கூப்பிட்டு வரலான்னு பார்த்தேன், கட்சியில் ஒருத்தன் தான் மிஞ்சினா, அதனால தான் இவனை தீக்கணுன்ட்டு. பார்த்து இங்கே ரெண்டு பேரும் இவங்க மேலே செம்ம காண்டில் இருக்கிறாங்க. இது வேறு யாரும் இல்லை, இவங்க ரெண்டு பேர் தான். சிங் சாங் அழகாக இருக்கிறாங்க. டே இங்கோடா, எதுக்கு எங்களை பார்த்து கத்தனே நீ சொல்லு, எதுக்கு கத்தனை? இவர் தாங்க திமுர் மேலே தூங்கி நின்றார், இப்போ ஏஞ்சி அழகாக நடக்கிறாரு. ஏடா கூடமா ஏதோ ஒன்று பண்ணுறான், இதுதான் இவனெலாம் கூட கூட்டு வர்றதுன்றது. என்ன பண்ணுறான் பாரு, டேய் தம்பி அது சின்ன பசங்க ஏறுறதுடா. டேய் சின்ன பசங்களாடா, நீ எறும்மாடுற பரவாயில்ல, ஊந்து பாரு. அவளை தான் அங்கே பாரு, அவரை அலர்ட் பண்ணுறாங்க அங்கேருந்து. போன அடிச்சு அடிச்சு இறங்க, இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஓடு ஓடு ஓடு, ஒழுங்காக நமக்கு எது வருமோ அதை தான் பண்ணணும். இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம எங்கே போகிறோன்னா, கடந்த காலத்துக்கு போகிறோம். வா, இந்த மூஞ்சல் தான் எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஞாபகம் இருக்குது. ஏ எனக்கு ரொம்ப பிடிக்கண்டா மூஞ்சல், அது என்ன வயசானாலும் அதில் மட்டும் ஆடலைன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. அதோட இது ஃபேமிலியாக வந்தாங்கன்னா இது கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும். யாரும் தள்ள மாட்டாங்க, நீங்களே தள்ளி நீங்களே அடிக்க வேண்டியது தான். ஆனால் மூஞ்சலில் மட்டும் செல்ஃப் டாக் சூப்பராக ஆடலாம், அது உங்களுக்கு எப்படின்ட்டு நான் சொல்லித்தரேன். வாங்க, அழுக்காக இருந்தால் என்ன வடா, தொடச்சிட்டு நம்ம ஆடுவோம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் இருந்தது, ரயில்வே ட்ராக்குன்னு சொல்லலாம். ரயில்வே ட்ராக் இருந்தது, அங்கே வந்து டோக்கன் கொடுக்குற இடம் அந்த இடம். ஆனால் இப்போ ரயில் வந்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு இப்போ ஓடுறதில்லை. இதோட ட்ராயிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவே இருக்கும். அந்த காலத்து காட்டன் நீமோ, அப்புறம் நம்ம யானை பிங்குயின் எல்லாமே இருக்குது, சூப்பராக இருக்கும். ட்ரெயின் ரவுண்ட்ஸ் போயிருக்கு, ரவுண்ட்ஸ் போலடா, ஆஃப் பண்ணி இது பண்ணிட்டாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ட்ரெயினே இல்லைடா, முதல்ல நீ எந்த காலத்தில் தான் இருக்கிற? இவர் தான் ஃபாரின் ரிட்டர்ன், இவருக்கு இங்கே உலகத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. என்றைக்காக ஒரு நாள் ஏஞ்சி வந்து என்ன ஆகுது ஏதாவது ஆகுதுன்னு கேட்பார் வெளியே. சரி வாங்க, நம்ம இது கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி ஆகணும், ட்ரை பண்ணும். இப்போ அந்த அண்ணன் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே சோகமாயிடுச்சுப்பா, நாங்கள் மாட்டு செவனேன்னு இதில் உங்களுக்கு ஆடி காட்டி எப்படி உங்களுக்கு செல்ஃப் ஆடலான்னு சொல்லி கொடுக்கலான்னு பார்த்தா, கடைசியில் போர்டை பாருங்கள் பண்ணிட்டேன். இந்த போர்டில் என்ன போட்டுருன்னு பார்த்தீங்கன்னா, 10 வயசுக்குள்ளே இருக்கிற பசங்க மட்டும்தான் விளையாட முடியுமா, உங்களை மாதிரி எறுமாடுங்களா இதில் ஏறக்கூடாதுன்னு அவமானப்படுத்திட்டாங்க. சரி, நம்ம நம்மளுக்காக என்னென்னலாம் உள்ளே இருக்குன்ட்டு வாங்க போய் பார்க்கலாம். இந்த இடத்துக்கு நான் வந்ததுக்கு முக்கியமான காரணமே உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு இடத்த காட்டுறதுக்கு தான். அது சின்னவங்க பெருசங்க யாராக இருந்தாலும் சரி ரொம்ப பிடிக்கும், அந்த இடம் லைக் பண்ணுவீங்க. அந்த இடத்துக்கு நம்ம இப்படியே போகலாம். என்னன்னு தெரியல, வந்ததுலேருந்து எங்களை பார்த்துட்டு ஒரு மாதிரி கேமரா எடுத்துருந்தாலே ஒரு மாதிரி பார்க்குறாரான்னு பழிச்சு நிற்கிறாரு. மலை உளைச்சல்கள் லைட்டு, இதுதான் அந்த ரயிலோட ஃபோட்டோ கிடையாதுடா, எச்சரிக்கை. இப்போ நம்ம அந்த முக்கியமான இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போ என்ன இருக்கோன்னா, ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி அந்த முக்கியமான இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம்.
அது ஒரு கருப்பு இருக்கு. அந்த வாட்ச்மேன் என்ன எங்களுக்கு மேலே என்ன ஒரு காண்டினே தெரியல. அது பண்ணி ரைட் பண்ணி ரொம்ப ஒரு பொறாமையாக இருக்குது. பார்த்தாலே வந்து வேட்டர் வாசி மாதிரி பார்க்குறாரு. நேராக நாங்கள் முக்கியமான ஒரு இடம் சொன்னல, அந்த இடத்துக்கு போகலான்ட்டு எங்கே இடம் தான் கேட்டோம். நேராக போய் லிஃப்ட் எடுப்பா என்ன அது இப்போ ஓப்பனு கேட்டோம். நாங்கள் நேராக போய் லிஃப்ட் எடு, நேராக போய் லிஃப்ட் எடுங்க. நான் கேட்குற கேள்வி ஒன்று, அவர் ஆனால் சொல்கிற பதில் ஒன்று. இட்ஸ் ஓகே, வியூ வேறு லெவலில்ங்க. முக்கியமான சின்ன வயசில் மாங்காய் அடித்தோம், எல்லாம் அடிப்பார். இவர் என்னென்ன பண்ணுவாரெலாம் உங்களுக்கு தெரியாது. இது மாதிரி பின்குறிப்பு என்னதுன்னா, பாண்டிச்சேரியில் இருக்கிற நான் சொன்ன மாதிரி 90% எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, பொட்டானிக்கல் கார்டன்ல அந்த காலத்தில் காதலுக்கு ஒரு இடமா தான் இருந்தது. ஆனால் இப்போ அப்படி கிடையாதுங்க, கொஞ்சம் டீசென்ட் ஆகிட்டு இப்போ சூப்பராக இருக்குது, மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்போ தான் கொஞ்சம் அந்த மாதிரிலாம் நிறையா கப்புள்ஸ்லாம் வந்து உட்காந்து யாரப்புறம் பண்ணின்னு ஹார்ட் அட்டாக் கிடப்பாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் ஜாலியாக ஃபேமிலியோடு வந்துச்சிங்கன்னா சில் பண்ணிட்டு நீங்கள் டிஃபன் எடுத்துகிட்டு வந்தால் கூட உள்ளே உட்காந்து சாப்பிட்டுட்டு அழகாக மே நீங்கள் கிட்ஸு கூட ப்ளே பண்ணிட்டு ஜாலியாக போகலாம், உங்களுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள் எப்பயுமே இந்த இடத்த நீட் அண்ட் க்ளீனாக தான் வச்சுப்பாங்க. உள்ளே க்ளீன் பண்ணுறது தெரியாது. ஆ, அந்த எருமாடை உங்களுக்கு கண்டிப்பாக நான் காட்டியாகிறேன். சேம் இப்போ நம்ம போயிட்டு இருக்க சைடில் பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடில் பொட்டானிக்கல் கார்டனோட வரைபடங்கள் இருக்கிற இந்த இடம் தான். அந்த இடத்த தான் இப்போ நம்ம போய் பார்க்கலாமான்னு கேட்க போகிறோம். அவங்க என்ன சொல்கிற காடுகளில் போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங். நீர் கம்மியாக கடை போயிருக்கேன், இதோ போயின்னு இருக்கேன். அதான் கேமரா எடுக்கலாம்ல. தேங்க்ஸ்க்கா, அவ்வளோ அக்கா பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, நன்றி. இதுதான் இருக்குது, இதுதான் அவங்களோட அமெரிக்கா. இங்கே வந்தால் நீங்கள் ரொம்ப அமெரிக்கா. நரம்புல பரவுற வர குத்தியா குதிப்போம், உடம்புல இடம் இருக்கிற வர டாட்டூஸ் பதிப்போம், கல கல கசினோவில ஜாக் பாட் அடிப்போமே. ஏலோ புள்ளேலோ, ஏலேலோ புள்ளேலோ, ஏலோ ஏலோ, ஏலேலோ புள்ளேலோ, ஏலோ புள்ளேலோ, ஏலேலோ புள்ளேலோ, ஏலோ ஏலோ, ஏலேலோ புள்ளேலோ. புது பொறப்பு இது புடிச்சிருக்குது இந்த தருணம், கனவுல தேடி திரிஞ்சத கையா தொடணும், எது நடந்ததோ அத மறந்து நீ தொடரு பயணம். பை சொல்லுங்க பை. பார்த்தீங்கன்னா அந்த தாமரை பூ அவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். தாமரை பூ மட்டும்தான் அழகாக இருக்குது, ஆனால் அது உள்ளே எதுவும் நல்லா இருக்குது. ஏன்னா க்ளீன் பண்ணியே 2-3 வருஷம் ஆகுதான். ஆனால் இந்த மழை தண்ணிக்கும் அந்த செடிக்கும் பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்குது. இல்லை மீன்லாம் புத்தகமாக இருக்கிறாங்க. அடுத்து நம்ம எங்கே பார்க்க போகிறோம்னா, எங்கே போகிறோம்? ட்ரீ ஹவுஸ் சொல்கிறா. ட்ரீ ஹவுஸ் அது எங்கே இருக்குது? ஓ, அது அங்கே இருக்குது. தெரியாதவங்களுக்கு அங்கே தான் போகிறோம். தெரியும் மீன் காட்சியகம், மீன் காட்சியகம் இருக்குது அங்கே. ட்ரீ இது உள்ளே இருக்குது. ஆமாம், இயற்கை மையம், நேச்சுரல் சென்டர். இப்போ நம்ம போன இடம் இதுதான், இயற்கை மையம். ஆனால் வரும்போது தான் பார்த்தோம் அந்த போர்டை. சாரி, இதோ இருக்கார் பாருங்கள். இந்த இடத்தோட ஸ்பெஷலிஸ்ட்டு இவர் தான், யூனிக், யூனிக்னஸ். பாண்டிச்சேரி பொட்டானிக்கல் கார்டனுக்கோட தலைவர்கள்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் தான். இவங்க எத்தனை வருஷமாக இங்கே நிற்கிறாங்கன்னு தெரில, கால் வலிக்கும். ஆனால் நான் பார்க்குறதுலேருந்து இங்கே தான் நிற்கிறாங்க. இப்போ மீன் கீழ் ஒருத்தருக்கிற யார் அது? ஓ ஓ ஓ, அந்த காலைக்கிட்டே ஒருத்தர் சண்டை வாங்கின்னு உள்ளே உட்காந்துருக்கார். தெரிதா இவரு காலைக்கு செக்யூரிட்டி, செக்யூரிட்டி அவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க. கிட்ட போனாலே கத்துறாங்க ரெண்டு பேர். அக்வாரியம் தோருக்கு பாருங்க. இப்போ நம்ம இந்த க்ரீன் ஹவுஸ் தான் போகிறோம். வா வா வா, நானும் போனது இல்லை தான். நம்மலாம் பாண்டியில் இருக்கணும்னா பேர், ஆனால் இருக்கிறத கூட சுற்றி பார்க்க மாட்டோம். செம்மையாக இருக்குது பாருங்க, உள்ளே வந்து பாருங்கள். அந்த ஃபீலிங்கே வேறு லெவலில் இருக்குது. இந்த ஹாரி பாட்டர் மூவியில் வர செடிலாம் இருக்குங்க. க்ரீன் ஹவுஸ் இதுவும் விளாக் தான்டா. வா வா வா, வேறு லெவலில் இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், அதில் கூட பேர்லாம் எழுதி விளையாடி வச்சுருக்கானே, குறிகள்ஸ்.
வருது. வீட்டில் உங்களுக்கு போர் அடிச்சுதுன்னா அமைதியாக எங்கேயா போகணுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துக்கு வாங்க. கஞ்சிக்கலாம் காலையில் 9:00 ஸ்டார்ட் பண்ணுவாங்க, 9:00 ஓப்பன் பண்ணி ஈவினிங் 5:00 க்ளோஸ் பண்ணுறாங்க. அது வரைக்கும் நீங்கள் என்ன படுத்து உக்காஞ்சினர்கள்லாம் தூங்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். இதுதான் நான் சொன்ன ட்ரீ ஹவுஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். உள்ளே போனோன்னு ஈகிள் உக்காண்ட்ருப்பு. ஈகிள்லேருந்து அப்படியே கொஞ்சம் ரைட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்ம ட்ரீ ஹவுஸ் இருக்குது. க்யூட்டாக இருக்குது. ஆனால் இதில் இன்னும் ஒரு மெயின்டெஸ்ட்னால் மேலே போக முடியாது. ஆல்ரெடி ஒரு ஃபேமிலி அங்கே இருக்காங்க, அலோடு கிடையாது. அவங்களோட இடம் போனோமா பார்த்தோமா வந்தோமான்னு இருக்கணும். ஓகே, இங்கே பெருசாக ஒன்றும் கிடையாதுங்க. அதான் சொன்ன மாதிரி ஃபேமிலியாக நீங்கள் குட்டீஸாக வந்தீங்கன்னா இங்கே அழகாக உட்காந்து இருந்து நிதானமாக சாப்பிட்டு மெதுவாக வீட்டுக்கு போகலாம். ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸ் தான் இது. இங்கே அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா சில்வர் 3 வயதுக்கு மேலே 5 ரூபா வாங்குறாங்க. நமக்கு வந்து 10 ரூபா தான் சொன்னாங்க. வீடியோ கேமரா எடுத்தீங்கன்னா நீங்கள் 35. ஓ, புகைப்படம் கேமரா கூட 15 ரூபா. கவிதைகளா கனவுகளா கயல் விழியே, நான் நிகழ்வதுவா கடந்ததுவா பதில் மொழியே, உன்னோடு நெஞ்சம் உறவாடும் வேளை தண்ணீர் கமலம் காட்டு நீ முழுவெண்பனி ஓடாதே நீ ஏயல்ல ஏ இதழோரமாய் சிறு புன்னகை நீ காட்டடி காற்றோ
இப்போ நம்ம அக்வாரியம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தோருக்கு பாருங்கள் என்னதுன்னு தெரியுறீங்களா? ஒன்ஸ் அகைன் நம்ம பாரத மாதா சிலை தான் வச்சுருக்காங்க இங்கே சூப்பராக. அவர் யாரா பாரத மாதா பக்கத்தில் ஹாய் செக்யூரிட்டி கார்டு எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். இது நான் வந்த வரைக்கும் இந்த சிலை இங்கேருந்து பார்க்கல, புதுசாக இப்போ தான் ரெனிட் பண்ணி வச்சுருக்காங்க போல், செம்மையாக இருக்குது. இதை துவக்கி வச்சது வந்து நம்ம ஐயா துவக்கி வச்சதுடா, நம்ம பாண்டிச்சேரி ஐயா ரங்கசாமி ஐயா தான் திறந்து வச்சுருக்காங்க. பாரத மாதா சிலை பார்க்கவே செம்மையாக இருக்குது, மேலே ஷீட்லாம் போட்டு பக்காவான சேஃப்டியாக வச்சுருக்காங்க. அதான் புதுசாக தான் பண்ணியிருக்காங்க. ஆ 9வது மாதம் தோத்தரியும் நினைக்கிறேன். இது 9வது மாதம் 2023 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதான் இப்போ தான், இப்போ கூட இல்லைடா, அப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி தான்டா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே சார், வர சார், பாரத மாதா பத்திரம் பார்த்துங்க. இவர் தான் அவரோட சேஃப்டி கார்டும் செக்யூரிட்டி கார்டு பார்த்துக்கோங்க. ஏய் இங்கே பாரு, அந்த ஃபால்ஸ் ரெடி பண்ணிட்டாங்க. வாவ் கைஸ், இப்போ பக்கம் முக்கியமான ஒரு ஸ்பாட்டை தான் காட்ட போகிறேன் உங்களுக்கு. அடிக்கடி கோளாராக என்ன பேசுறேன் தெரியாமல் பேசுகிறோம். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு விளாகு, அதனால் என்ன தப்பு இருந்தாலும் நீங்கள் அதை சொல்லணும், அப்போ தான் நமக்கு தெரியும். ஓகே கழிவு ஊற்றுங்க, கழிவு ஊற்றுங்க, இவனையும் கழிவு ஊற்றுங்க முதல்ல. எல்லாத்துக்கும் தான் காரணம், பேக்ரவுண்ட் எப்படி வந்ததுன்னு தெரியல. வா, இதுதான் முதல்ல நம்ம பொட்டானிக் கார்டனோட ஃபோட்டோ ஷூட்ஸ் பிளேஸ்னே சொல்லலாம். இங்கே நிறையா ஃபோட்டோ ஷூட் மே அது இவனோட ஃபோட்டோஸாக தான் இருக்கும். அதுதான் இந்த இடத்தோட கேன்டீன். அப்போது நான் இப்போ இருக்கா இல்லையான்ட்டு அதை தான் நானும் பார்க்க போகிறேன், நீங்களும் பார்க்க போகிறீங்க. வாங்க, ராக் கார்டன் பாறை தோட்டம். எதுக்கு அந்த பாறை தோட்டம் பேர் வச்சுருந்தாங்கன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க பிடிச்சி இதை காட்ட போகிறேன். யாரை பார்த்து பயப்படாதீங்க, பார்த்தோன்னே எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்பா என்ன இதோட பேர் தெரிஞ்சா ரெக்கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் சொன்ன உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக காட்டுறேன் பேர் என்னதுன்ட்டு. அப்பா ஒரு மாதிரி இருக்கு, இன்னும் ரகனே தெரில, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அதாவது கைஸ், நம்மளை ஃபஸ்ட்டு இந்த இதில் ஏறக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க, இப்போ யாரும் இருக்கும் போதும், அதனால தான் சரி எடுக்கலாமே, சும்மா ஒரு பாசையை ஏன் கெடுக்கணும். வட்டம் வட்டம் என்னதான் இருந்தாலும் நம்ம ஆசை தான் நமக்கு ஃபஸ்ட்டு. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் தான், அதுக்கப்புறம் நான் போயிடுவேன், கவலைப்படாதீங்க. அவ்வளோதான் கைஸ், இதை விட நம்ம வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. ஏன்னா இப்போதைக்கு இதுதான் இருக்குது. ஃபஸ்ட்லேயே நான் சொன்ன மாதிரி இது வந்து ஃபேமிலி அண்ட் கிட்ஸ் மட்டும் வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தால் தாராளமாக இந்த பிளேஸை நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். தென் ஃபைனலாக இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். லவ் யூ, லவ் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் 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 பாய். இந்த இடத்துக்கு நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட வந்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக நம்ம ஷேர் பண்ணுங்கள். அதை வச்சு நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நல்லா தரமாக போடலாம். இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். பாய் பாய்.